தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற குறும்படம் அர்ச்சனா, அனிதா, ரம்யா இவங்க மூணு பேரும் கேமை பொய் சொல்லி ஏமாற்றி எப்படி அந்த முட்டைகளை தொட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி கிட்ட சண்டை போட்டது, இவங்க பாலாஜி கிட்ட சண்டை போட்டது, இவங்க டிஸ்கஷன் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடுவோம். இவங்க பொய் சொல்லி தான் விளையாண்டாங்க, இவங்க நாலு பேருக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க காசை, அதுக்காக கேமை எப்படி வேணால் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ண ஒரு இன்சிடென்ட் தான் ப்ரூஃபோட நம்ம சொல்ல போகிறோம். அதாவது கேபி கோழி ஆகும் போது இவங்க டீம்லேருந்து கேபி வெளியே போய் கோழி ஆகிட்டாங்க. அது வரைக்கும் கேபி அப்படி இப்படிமா இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ கேபி கோழி ஆகும் போது நாலு பேர் யாருன்னா அர்ச்சனா, சிவானி, அனிதா, ரம்யா இவங்க நாலு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அது ஆரம்பத்துலேருந்து போட்டுட்டு வந்த ஒப்பந்தம் என்னென்னா, முதல்ல யார் போகிறது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஸ்டார்ட் ஆகுது. ரம்யா முதல்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த முட்டையை அப்ரோச் பண்ணுற முதல் ஆள் ரம்யா, இரண்டாவது ஆள் சிவானின்னு டிசைட் பண்ணுறாங்க, மூணாவது அனிதாவை டிசைட் பண்ணுறாங்க, அண்ட் நாலாவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் த காம்யூனிகேஷனில் நம்ம யார் தொட்டாலுமே அந்த பணத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கணும், இதான் டீல் ஓகேவான்னு கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பஸர் அடிச்சுன்னே அங்கே தொடறதுக்காக போகிறாங்க. ஒரு டைமில் ஒரு ஆள் தான் அப்ரோச் பண்ணணும் அந்த முட்டையை. இவங்க நாலு பேருமே அப்ரோச் பண்ணுறாங்க. சிவானி ஆஜித்தோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு, அங்கே ரம்யா சோமுவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓரமாக அர்ச்சனா நிற்கிறாங்க. இவங்க சூஸ் பண்ணபடி ரம்யா தான் முட்டையத்தோட முயற்சி பண்ணணும். ரம்யாவும் ரம்யா முயற்சி பண்ணுறாங்க, சிவானியும் முயற்சி பண்ணுறாங்க, இங்கே அனிதாவும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அனிதா போய் முட்டையை தொட்டுட்டாங்க. எப்படி இவங்க டிசைட் பண்ண இல்லாமல் மூணாவது நம்பர் போய் எப்படி மொதல் முட்டையை தொட முடியும்? இவங்க சொல்கிற மாதிரி 30 செகண்ட் 50 செகண்ட் கவுண்ட் இருந்தால் கூட அந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா முட்டையை அப்ரோச் பண்ணுறது ஒரு ஆள் தான் இருக்கும். இங்கே நாலு பேர் அப்ரோச் பண்ணி ஒரு ஆள் தொட்டிருக்காங்க. அதை வந்து ஆரி அழகாக வந்து சொல்லிட்டு போனார். எப்படி மறுபடியும் அனிதா தொட முடியும், அனிதா தான் லிஸ்ட்டில் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க என்னென்னமோ போய் சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து நாங்கள் ஆர்டரை மாற்றிக்கிட்டோம், அப்புறம் அனிதா வந்து சொல்கிறாங்க நாங்கள் அடிக்கடி ஆர்டரை மாற்றிக்கிட்டோம். எந்த ஆர்டரும் மாற்றலை. அனிதா மூணாவதாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஆள் மொதல் தொட்டுட்டாங்க. இதை தொட்டவொடனே அந்த டீம் வந்து அதை வந்து ஒரே அவங்க தான் மொதல் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. எப்படி மூணாவதாக டிசைட் பண்ண ஒரு ஆள் போய் மொதல் தொட்டுட்டாங்க, அது வந்து கோழிகளுக்கு தெரியாதுன்றதுனால இவங்க நரிகளையும் ஏமாற்றி கோழிகளையும் ஏமாற்றி இவங்களுக்குள்ளே பணத்தை பங்கு போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் கேம். பொய் சொல்லி ஏமாற்றி விளையாண்டு காசு பார்க்குறாங்க. இந்த குறும்படம் கண்டிப்பாக கமல் சார் போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஒரு ஆளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு போகணும்னு. ஏன் இதை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறோன்னா அங்கே ஆறி செகண்ட் போயிட்டாரு சொல்லாமல் அப்படின்றதுக்காக அங்கே அவ்வளோ சண்டை போட்டாங்க. ஆனால் இங்கே மூணாவதாக சூஸ் பண்ணி வச்சுருந்த அப்ரோச் பண்ண வேண்டிய அனிதா மொதல் ஆளாக போய் தொட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு, இதை நம்ம எடுத்து பேசணும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் வீடியோவாக விஷுவலாக இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்ம ட்விட்டர் பேஜ் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். இங்கே நம்ம வெறும் கிளிப்பு தான் போட்டிருப்போம். ஸோ இதை ஃபுல் வீடியோ தெளிவாக வாய்ஸோடு நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கும். மேலும் இதுபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.